கோட் படத்தின் FDFS அதிகாலை 4 மணிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கொண்டாட்டத்தில் தளபதி ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தும் வருகின்றனர். நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் அப்படத்தின் முதல் காட்சி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயின் 68 திரைப்படம் கோட். வெங்கட்பிரபு இயக்கியுள்ள இப்படத்தை AGS நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்தில் நடிகர் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார். அதில் விஜய் இளம் வயது லுக்கை டிஏஜிக் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கியுள்ளனர். இளம் விஜயை ஜோடியாக நடிகை மீனாட்சி சௌத்ரி நடித்துள்ளார். மற்றொரு விஜய் கேரக்டருக்கு ஜோடியாக நடிகை ஸ்னேகா நடித்திருக்கிறார். இப்படம் வருகிற செப்டம்பர் 5 திரைக்கு வரவுள்ளது. கோட் படத்தில் விஜயுடன் பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல், பிரேம்ஜி, ஜெயராம், லைலா, வைபவ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது. இப்படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் 1 வாரங்களே உள்ள நிலையில் அப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளும் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கோட் திரைப்படம் 330 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் ஹீரோவாக நடித்துள்ள விஜய்க்கு மட்டும் ரூபாய் 200 கோடி சம்பளமாகவும் வழங்கப்பட்டுள்ளது. கோட் திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னரே பிசினஸில் போட்ட காசை எடுத்துள்ளது. தற்பொழுதைய நிலவரப்படி இப்படத்தின் பிசினஸ் மட்டும் 410 கோடிக்கு நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது, விஜய் படம் என்றாலே ரசிகர்கள் முதல் காட்சியை பார்க்க அதிகளவில் ஆர்வம் காட்டுவர். எத்தனை 1000 டிக்கெட் விற்றாலும் அதை வாங்கி முதல் காட்சி பார்க்கும் ரசிகர் கூட்டமும் விஜய்க்கு இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 4 மணி காட்சிக்கு அனுமதி இல்லாததால் 9 மணிக்கு தான் அதன் முதல் காட்சி தொடங்கும். ஆனால் மற்ற மாநிலங்களில் அதிகாலை 4 மணி காட்சிகள் திரையிடப்பட உள்ளன. குறிப்பாக கேரளாவில் 4 மணி காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் அதற்கான டிக்கெட் புக்கிங்கும் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல கர்நாடகாவிலும் அதிகாலை காட்சி திரையிடப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை பார்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த விஜய் ரசிகர்கள் தமிழக அரசும் அதிகாலை காட்சிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் வருகின்றனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.